ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆல். இன்னைக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரியோட டைட்டில் வந்து த இன்ஸ்பைரிங் ஸ்டோரி அபவுட் அன் வேர்ல்டு வாட்ச் செல்ஃப் ஒர்த். இதுதான் அந்த ஸ்டோரியோட டைட்டில். ஒரு அப்பா ஒரு பையன் இருக்காங்க. அந்த பையனுக்கு வந்து ஸ்கூலில் வந்து அந்த பையனை வந்து சில பேர் மதிக்கவே மாட்டுறாங்களாம். ஸ்கூலில், டியூஷனில் போவேன் போகிற எல்லாருக்குமே சில பேர் அவனை மதிக்கவே மாட்டுறாங்களாம். அது ஏன் அப்படின்ட்டு அவங்க அப்பாட்ட வந்து கேட்குறேன். அப்பா, நீ சில பேர் மதிக்கவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா வந்து அவன்கிட்ட ஒரு வாட்ச் கொடுக்குறாரு. ஒரு அவங்க தாத்தாவோட பழைய வாட்சை கொடுக்குறாரு. கொடுத்து இந்த வாட்சை போய் நீ வந்து பக்கத்தில் இருக்கிற வாட்ச் கடையில் போய் இந்த வாட்சை போய் எவ்வளோன்னு கேட்டு வா அப்படின்னு கேட்டுவான்னு அவன் பையன்ட்ட வந்து அந்த வாட்சை கொடுக்குறாரு. அந்த பையன் வந்து அந்த வாட்சை கொண்டு போயிட்டு, ஆனால் அது எவ்வளோ ஆகும்னா அந்த வாட்ச் அப்படின்னு கேட்குறான். அவர் சொல்கிறாரு, கடைக்காரர் சொல்கிறாரு, தம்பி இது ரொம்ப பழைய வாட்சு, இது வந்து ஒரு 100 ரூபாய்க்கு தான் தம்பி போகும் அப்படின்றாரு. அவங்க அப்பாட்ட வந்து மறுபடியும் சொல்கிறான், அப்பா அந்த வாட்ச் வந்து 100 ரூபாய்க்கு தான் வாங்க வாங்கலாம், இது ரொம்ப பழைய வாட்சு அப்படின்னு சொல்கிறான். அவங்க அப்பா மறுபடியும் சொல்கிறாரு, இதை வந்து நீ வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் கடையில் போய் கேளு. செகண்ட் ஹேண்ட் கடைனா இந்த யூஸ் பண்ண பொருளாக இருப்பாங்களா, செகண்ட் ஹேண்ட், அந்த செகண்ட் ஹேண்ட் கடையில் போய் கேளு அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் செகண்ட் ஹேண்ட் கடையில் போய் கேட்குறான், ஆனால் இந்த வாட்ச் எவ்வளோ கேட்பீங்க, எவ்வளோக்கு வாங்குவீங்க அப்படின்னு கேட்குறான். அவர் சொல்கிறாரு, தம்பி இது ரொம்பவே பழைய வாட்சு, டப்பா வாட்சு, 20 ரூபாய்க்கு தான் இப்போ தம்பி வாங்குவோம் அப்படின்றாங்க. அவன் அப்பா அவன் இந்த மாதிரி அவங்க அப்பாட்ட சொல்கிறான், அப்பா இந்த வாட்சை வந்து பழைய வாட்சான், ரொம்ப டப்பா வாட்சுன்றாங்க, 20 ரூபாய்க்கு தான் இந்த வாட்சை வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, சரி நீ இந்த வாட்சை கொண்டு போயிட்டு பக்கத்தில் இருக்க பழைய பொருள்லாம் சேகரிக்கிற மியூசியத்தில் போய் கேளு இந்த வாட்ச் இவ்வளோ எவ்வளோன்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. இவனும் சரின்ட்டு போகிறான். அங்கே போய்ட்டு ஒரு அண்ணா இருக்காங்க, அவனை கேட்குறான், ஆனால் இந்த வாட்ச் எவ்வளோக்கு நீ வாங்குவீங்க அப்படின்னு கேட்குறான். அவங்க அப்பா அவங்க அந்த அந்த அண்ணன் வந்து கடைக்கார அண்ணன் வந்து அந்த மியூசியத்தில் இருக்க அண்ணன் வந்து அதை வாங்கி பார்த்துட்டு என்ன இதுன்னு பார்த்துட்டு அவர் வந்து ஆச்சரியப்படுறார். அந்த வாட்சை பார்த்துட்டு அந்த வாட்ச் வந்து ரொம்பவே பழமையான ஒரு வாட்சான், தம்பி இந்த வாட்சோட விலை வந்து 375,000 ரூபா அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு எப்படி ஷாக் ஆகுது, என்னடா இது 375,000 ரூபாயா, இதை நம்ம அந்த கடையில் கேட்கும்போது 100 ரூபான்னாங்க, 100 ரூபாயில் 200 ரூபான்னாங்க, பட் இங்கே வந்து 375,000 சொல்கிறாங்களே அப்படின்ட்டு சந்தோஷமாக போய் அவங்க அப்பாட்ட சொல்கிறான். அப்பா இந்த வாட்சை வந்து அங்கே வந்து 375,000 சொல்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னான். அதுக்கு அவங்க அப்பா சொல்லுவார், இந்த வாட்ச் மாதிரி தான் உன்னோட லைஃப், நீ வந்து எங்கே இருக்கிறியோ அதை பொறுத்த உனக்கு வேல்யூ இருக்கும், நீ வந்து அந்த கடைகளில் இருந்தீங்கன்னா நீ அந்த கடையில் அந்த வாட்ச் எவ்வளோ 100, 20 அதே மாதிரி தான் உன்னோட வேல்யூ குறைஞ்சா இருக்கும், நீ வந்து அந்த மியூசியத்தில் இருந்தேன்னா அந்த மியூசியத்தில் அந்த வாட்சோட வேல்யூ எவ்வளவோ அது அளவு உனக்கு வேல்யூ இருக்கும். என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கிறோமோ அதை பொறுத்தா நம்மளோட வேல்யூ இருக்குது, நம்ம கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அதெல்லாம் பொறுத்தா நம்மளோட வேல்யூ இருக்குது, நம்ம அவங்க முன்னாடி நம்மளை எல்லாருமே நம்ம எப்படி காமிச்சிக்கிறோமோ அதை பொறுத்து நம்மளோட வேல்யூ இருக்குது. நம்மளோட வேல்யூ வந்து அடுத்தவங்க கையில் இல்லை, நம்ம நம்மளை எப்படி காட்டிக்கிறோமோ, நம்மளை நம்மளை எவ்வளோ பாசிட்டிவாக காட்டிக்கிறோமோ அதில் தான் நம்மளோட வேல்யூ இருக்குது. ஒருத்தவங்க நம்மளை மதிக்கவே இல்லைன்னா அவங்க நம்மளுக்கு அவங்க நமக்கு தேவையா அப்படின்னு யோசிங்க. இப்போ நம்ம நீங்கள் வந்து ஒருத்தவங்கள்ட்ட ஒரு உதவி கேட்குறீங்க, அவங்க வந்து செய்யவே இல்லை, நீங்கள் மறுபடியும் மறுபடியும் கேட்டுட்டீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்குன்னு ஒரு வேல்யூவே இருக்காது. நீங்கள் வந்து ஒரு டேட்டி கேளுங்க, அதுக்கப்புறம் செய்யலையா அதை நீங்கள் எப்படியே விட்டுருங்க, அதுக்கப்புறம் அவங்க கேட்காதீங்க. ஏன்னா அவங்களோட வேல்யூ என்னாருது, யார்கிட்டையுமே எதுக்குமே கெஞ்சாதீங்க, கெஞ்சினா அவங்களோட வேல்யூ போயிடும். இப்போ ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே யார்கிட்டையுமே ஒரு அளவுக்கு மேலே கெஞ்சாதீங்க. உங்களை ரொம்ப பிடிச்சவங்களாக இருந்தால் அவங்களை கண்டிப்பாக உங்களை கெஞ்ச விட மாட்டாங்க. நீங்கள் கெஞ்ச கெஞ்சு அவங்களோட வேல்யூ தான் குறையும். யார்கிட்டையுமே எதுவுமே கெஞ்சாதீங்க. எல்லாருமே அவங்கள எப்பயுமே பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் அவங்களோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணும். உங்களுக்கு வேல்யூ இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் இருக்கணும்னு அவசியமே இல்லை. எந்த ஒரு இடமா இருந்தாலுமே நீங்கள் எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசுங்க. எந்த இடத்துல பேசக்கூடாதோ அந்த இடத்துல பேசாமல் இருங்க. எந்த இடத்துல எதை பண்ணுமோ அதை கரெக்டாக பண்ணுங்கள். அப்போனா தான் உங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி நான் வேறு ஏதாவது வீடியோ பண்ணுறதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.